ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 10th ஸ்டாண்டர்ட் NCERT CBSE சிலபஸ் சாப்டர் 4 குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அதில் எக்ஸசைஸ் நம்பர் 4.2 ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன். ஃபிஃப்த் சப்டிவிஷனில் 100x²-20x+1=0 இருக்குது. சரி, இதுவும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவீங்க, எக்ஸுடைய கோஎஃபிஷியண்டால் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே கிடைக்கிறது என்னது, 100 × 1 = 100. ஸோ நமக்கு இங்கே கிடைக்க வேண்டியது -20 வேணும். சரியா, 100 வந்து ஸ்கொயர் அப்படிங்கும் போது 10 × 10 கூட பார்க்கலாமா, 10 + 10 = 20. அப்போ இங்கே -20 இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்குமே மைனஸ் கொடுத்தீங்கன்னா -, இங்கே வந்துருச்சு 10, 10, 20 கிடைக்குது. ஸோ -10 - 10 = -20. இதுக்கப்புறம் சம்மில் என்ன பண்ணுவீங்க, இங்கே மட்டும் எக்ஸ் அப்படியே அப்ளை பண்ணுவீங்களா, இங்கே இருக்க வேரியபிள்னோ அந்த வேரியபிளை இங்கே அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 100x²-10x - 10x+1=0. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதிலேருந்து 10x மட்டும் வெளியே எடுத்திங்கன்னா, 10x மட்டும் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா, இங்கே 10x இருக்குமா, எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் வெளியே வந்துருச்சு, 100ல் ஒரு 10 வெளியே வந்துருச்சு. இங்கே 10x வெளியே எடுத்துட்டேன்னா 1 மட்டும் இருக்கும் போது, இங்கே இதே மாதிரி டேர்ம் வர்றதுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைனஸை மட்டும் வெளியே எடுக்கலாம். மைனஸ் மட்டும் எடுத்திங்கன்னா ஆல்ரெடி 10x இங்கே இருக்குது, இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும் மைனஸ் வெளியே எடுக்கும்போது. ஸோ -1=0. இதுக்கப்புறம் இதுலேருந்து 10x - 1 மட்டும் எடுக்கலாம். 10x - 1 மட்டும் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறது ஒரு 10x இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்றதுனால மைனஸ்க்கு இது 1 எடுத்துட்டோம்னா இதில் 1 தான் இருக்கும், 1 மல்டிபிள்ஸில் இருக்கும். 1 × 10x - 1 = 10x - 1, அதனால் இது ஓகே =0. இது வரைக்கும் ஃபேக்டர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ரூட் பண்ணுறதுக்கு என்னது, 10x - 1 = 0 எடுத்துக்கலாம். 10x - 1 = 0, ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ 10x = 1, அப்போ x = 1/10 கிடைக்குது. ஸோ இதுவும் சேமாக இருக்கிறதுனால இதுவும் x = 1/10 தான் கிடைக்க போகுது. ஸோ வேல்யூ என்னது, x = √10, 1/10. திஸ் இஸ் த ஆன்சர். சரி, இது வந்து நம்ம மெத்தடில் சொல்லும்போது சம் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு -20 இருக்குது, அதனால் +20 நான் எடுத்துக்கிறேன். இது 100 × 1 = 100. சரியா, இது என்னது, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். அப்போ 100 எடுத்தோம்னா 100 ஃபேக்டர் என்னது, இங்கே 10 × 10 கிடச்சிது, இங்கே +10 இருக்கிறதுனால அப்படியே இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே மல்டிப்ளை பண்ணதால டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கிடைக்கிறது என்னது, 10ல் 1 0 1 0 கேன்சல் வச்சுன்னா 1/10, 1/10 கிடைக்குது. எக்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ஆன்சர் சேமாக இருக்குது. ஸோ நம்ம போட்டது கரெக்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதிலே உங்கள் டவுட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஹோம் லேர்னிங் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். Thank you, students.